புதுக்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணியாற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ஒருவர் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக காவலர் தெருவிற்கான உடற்பயிற்சிகளை அளித்து வருவது மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. செம்பாட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவர் உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சி வலுதூக்கும் பயிற்றுனர் படிப்பை முடித்தவர். தற்போது புதுக்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் முத்துராமலிங்கம் இலவசமாக பயிற்சி நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதில் புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களில் இருந்து வருகை தரும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு காவலர் தேர்வுக்கான உடற்பயிற்சிகளை அளித்து உதவி புரிந்து வருகிறார். இவரிடம் பயிற்சி பெற்ற 100க்கும் மேற்பட்டோர் தற்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். இது மட்டுமின்றி காமன்வெல்த் மற்றும் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் பளுதூக்கும் போட்டியில் 18க்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்களை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த தடகள வீராங்கனை அனுராதாவும் ஆரம்ப கட்டத்தில் இவரிடம்தான் பயிற்சி பெற்றார். அவங்க குடும்பத்துக்கும் சரி, இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்தியாவிற்கும் சரி நிச்சயம் வந்து பேர் சுட்டுவாங்க. இந்தியன் ட்ரைனிங் அகாடமி மூலம் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாருமே சாதனை மனிதர்களாக மாறுவார் நோக்கத்துக்கு தான் நான் உருவெடுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி வரையும் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது, நம்மளால் பிசிக்கல் பண்ண முடியுமோ முடியாதோ அப்படின்றது. இங்கே வந்து அகாடமியில் சேர்ந்ததுக்கப்புறம் ரன்னிங் எல்லாமே வருது, கன்ஃபார்ம் தோட்டை அச்சீவ் பண்ணிடலாம் சார். இப்போ நல்ல மிகச்சிறந்த முறையில் தான் சார் எங்களுக்கு நல்ல பயிற்சி அளிக்கிறாங்க. நாங்கள் அந்த 100ம் சரி, லாங் ஜம்பும் சரி, ஷார்ட் புட்டும் சரி, நாங்களாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம் சார். நாங்கள் எல்லாத்தையுமே இப்போ பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சார் மாதிரி வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டாக பண்ணிட்டு கொடுக்குறாங்க, நாங்கள் நல்லா பண்ணுறோம் சார். பணம் கொடுத்தால் கூட சரியாக பயிற்சி அளிக்காதவர்கள் மத்தியில் இலவசமாக பயிற்சி அளித்து மாணவர்களை தேர்வில் வெற்றியடையும் அளவிற்கு செய்யும் முத்துராமலிங்கத்தின் செயல் போற்றுதலுக்கு உரியதே.